அனைவருக்கும் வணக்கம். உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ரயில் விபத்தில் இறந்தவங்களுக்கு ஒரு சின்ன அஞ்சலி செலுத்திடலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிடலாம். எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். இந்த படம் வந்தப்போ எனக்கு பெருசாக நான் இதை கேள்விப்படவே இல்லை. இந்த படம் வந்திருக்கா என்னங்கிறது கூட தெரியாது. நானும் ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நண்பர் சொன்னதுக்கப்புறம் நேற்று ஒரு தடவை பார்த்தேன். புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எடுத்த உடனே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே அதிரடியாக போயிட்டே இருந்தது. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் அப்படியே என்னடா கதை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குது. எடிட்டிங் வேறு ஹரி படத்தெல்லாம் மிஞ்சி, இயக்குனர் ஹரியெல்லாம் மிஞ்சி பயங்கர லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. டப்பு 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 டப்புன்னு ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை ஷாட் போகுதுங்கிறதே தெரியல. அந்தளவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மூட்ஸும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கலர்ஸை கொடுத்து, லைட்டிங் மூலயமா கலர்ஸ் கொடுத்து ரொம்ப மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய மூட்ஸ் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து யோசித்தா ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக தான் தெரிஞ்சுது என்னோட இதுக்கு. எப்படின்னா, இப்போது முதல்ல நான் அட்மையர் பண்ணது இந்த படத்தில் திரைக்கதையை தான். அது ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் உட்காந்து நினச்சி பார்த்தோம்னா, ஒரு உதவி இயக்குனராக இதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு லைனாக தான் தெரிஞ்சுது. கூடவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, தமிழில் வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு ஒரு இருக்கும். சிலேடையாக பேசுகிறது, சிலேடையாக சொல்கிறது ஒரு விஷயத்த அப்படிங்கிறது, ஒரு சொல்லுக்கு இன்னொரு பொருள் படவும் சொல்கிறது. அதுக்குன்னு நேரடியான ஒரு பொருள் இருக்கும், மறைமுகமான ஒரு பொருளும் இருக்கும். இந்த திரைக்கதையை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு குடும்ப கதை தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற நாலு உறுப்பினர்களும் நாலு வெவ்வேறு ஆட்களாக இருக்கிறாங்க. வெவ்வேறு எண்ணங்களோட, வெவ்வேறு எய்மோட, வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை வெவ்வேறு அடிப்படை புரிதல்களோடு இருக்கிறாங்க. யாருமே குடும்பத்தோட ஒன்றி இல்லை அப்படிங்கிறது தான் அதில் அடிப்படையான விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாரையும் திரும்ப ஒரு குடும்பமாக ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்புங்கிற ஒரு விஷயம். அதை வந்து குடும்ப தலைவி மூலமா நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான ஒரு கதை தான். இந்த கதையை ஒரு லைனாக, அப்படி ஸ்க்ரீன் ப்ளேக்கான லைனாக பார்க்கும்போது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த கதையை ஒரு ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு தாட்டை வச்சு சொல்லணும் அப்படிங்கிற யோசித்த விதமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நான் சொன்னேன், அந்த குடும்பத்தில் இருக்கிற நாலு உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட நாலு யூனிவர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. வெவ்வேறு சிந்தனையோட வெவ்வேறு மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து அவங்க வாழணும்னு நினச்ச வாழ்க்கை ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை ஒன்றா இருக்கும். அதன் மேலே அவங்க ரொம்ப வெறுப்பில் தான் இருப்பாங்க. இந்த வாழ்க்கை சரியா இல்லையா, இல்லை நம்ம நினச்ச மாதிரி வாழ்ந்துருந்துருக்கலாமா, தன்னுடைய காதலனோட இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் ஒரு கன்ஃபியூஷனோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய யூனிவர்ஸாக இந்த படத்துலேயே வந்துகிட்டு இருக்கும். அதாவது மல்டிவர்ஸாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இப்படி பார்க்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த கதை. இந்த ஹீரோயினுடைய யூனிவர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய பொண்ணுடைய யூனிவர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். தன்னுடைய அம்மா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதனால் அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையை அவள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள். அவளுடைய யூனிவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் அவளுக்கு எப்படி இருக்கும்னா, தன்னுடைய அம்மாவை எப்படியாவது புரிஞ்சிக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாள். அதை வந்து அவளுடைய தாட்டு அவள் எப்படி நினைக்கிறாளோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அம்மாவை புரிய வச்சு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாள். அவளோட யூனிவர்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்லேயும் அதை அப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் வந்து அவள் வந்து, நீங்கள் வந்துடுங்க, என்ன மாதிரியே யோசிக்கிற ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் ஏன் கூட வந்துடுங்க அப்படின்னு தான் இருப்பாள் அவள். அந்த பேகலுக்குள்ளே, அந்த பிளாக் ஹோல் மாதிரியான விஷயம், அதுக்குள்ளே கொண்டு போகணும்னு தான் நினைப்பாள். ஸோ அப்படி இருக்கும். ஆனால் அம்மா என்னென்னா, தன்னுடைய பொண்ணு வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கா, வேறு மாதிரி வேறு வழியில் போயிட்டுருக்கா, இது தப்பு அப்படின்னு நினச்சி அவளை ரொம்ப அதட்டி 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 அவளை ஒரு கட்டுப்பாட்டோடு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியே நினச்சி அப்படி பார்த்து இது பண்ணுவாங்க. ஆனாலும் கடைசியாக அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவளை வந்து தன்னோட இதுக்கு கொண்டு வர்றதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. அதை வந்து அது அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கிடைச்ச ஒரு விஷயம். அது ஹஸ்பண்டோட யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக எதையும் வந்து அன்பால் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். அவரோட யூனிவர்ஸ் அப்படி இருக்கும் அதில். ஸோ இப்படி அவங்க அப்பா, அந்த ஹீரோயினுடைய அப்பா இருப்பார் இல்லையா வயசானவர், அவருடைய யூனிவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே அவர்
தனக்கு ஒரு பொண்ணு பிறந்துட்டுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்திலே இருந்துகிட்ருப்பார். அதனால தான் அந்த தன்னுடைய மகள்கிட்டே அவ்வளோ பெருசாக தொடர்பு வச்சிக்காமல் அவள் காதலிக்கிறா அப்படின்னு சொன்னதுமே அவளை துரத்தி விட்டுருவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அப்படி இருப்பார். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பழமைவாதி மாதிரி இருப்பார் அவர். இது வந்து அவளுடைய பேத்தி விஷயத்துலேயும் அவளுக்கு அவருக்கு கண்டினியூ ஆகும். ஒரு இடத்துல அதையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. என்ன இருந்தாலும் இவன் நம்ம குடும்பத்தை, அதாவது அந்த நீங்கள் மல்டிவர்ஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸஸையும் அழிக்க வந்திருக்கிற பொண்ணாக தான் தன்னுடைய பேத்தியை அவர் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. வேறு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு வந்திருக்கிற ஒரு தீய சக்தியாக தான் காமிப்பாங்க. அப்போ இது வந்து குடும்ப கதைக்குள்ளே வந்தோம்னா இது வந்து தன்னுடைய அந்த குடும்பத்தையே சிதைச்சிரும், அவள் தன்னுடைய பேத்தியுடைய கேரக்டர் வந்து தன்னுடைய குடும்பத்தையே சிதைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த சீனில் போயிட்டுருக்கும். ஒரு கத்தியை எடுத்து கொடுத்து அவளை கொல்ல சொல்லிவிடுவார். நீ இப்போவே கொன்னுட்டீங்கன்னா இந்த தீய சக்தி அழித்த மாதிரி ஆகிடும், யூனிவர்ஸாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய பொண்ணை கொல்றதுக்கான இது வராது. அப்படின்னும்போது அவங்க அதை கொல்றதுக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனால் இவர் வந்து என்னென்னா துப்பாக்கி எடுத்து நிட்டுவார், நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி. எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த இது தான் இருக்கும். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தில் இன்னொரு பெண் வாரிசு அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் தான் அங்கேயும் இருக்கும். அவரோட யூனிவர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸாக தான் இருக்குது. மென்டலியும் சரி மல்டிவர்ஸ்லேயும் வர்ற கான்செப்ட்லேயும் அது அப்படி தான். ஸோ குடும்பத்துக்கு நல்லது இல்லைங்கிற மாதிரி தான் பார்ப்பார் அந்த கான்செப்டை. இந்த மாதிரி நாலு பேர் நாலு விதத்தில் குடும்ப ரீதியாகவும் மல்டிவர்ஸ் ரீதியாகவும் நாலு விதமாக இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்போ இந்த சாதாரண ஒரு கதைக்கு, ஒரு குடும்ப கதைக்கு இப்படி மல்டிவர்ஸுங்கிற கான்செப்டை வச்சு திரைக்கதை அமைச்சு அந்த விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் நான் ரொம்ப பொருத்தி பார்த்துட்ருந்தேன். எப்படி ஒரு கேரக்டர்ஸையும் ஒரு யூனிவர்ஸ் கூட எப்படி மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு எப்படி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரீதியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அபாரமான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அபாரமாக செஞ்சுருக்கிறாங்க. கலர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பழைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம் அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட் கொடுக்குற அந்த டெக்னாலஜி, அந்த ஒரு டெக்னிக்லாம் பார்ப்போம். கோவமாக இருந்தால் ரெட் கலர் அப்படி பளிச்சு நட்டிப்பாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் இங்கே ரொம்ப சூப்பராக கையாண்டுருந்தாங்க இந்த இடத்துல. இந்த கதையில் அந்த ஹீரோயின் ஒரு இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி க்ரீன் கலர் லைட்டு வந்து போயிட்டே இருக்கும் அவங்க ஃபேஸில், அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய மூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ஸும் ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ அழகாக கலர்ஸை பிளான் பண்ணி யூஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக பார்த்தேன். அடுத்தது எடிட்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை. அது வந்து கொஞ்சம் பெசகி இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும், அது வந்து சரியாக புரியலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஒரு தடவை பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கு குழப்புது அப்படிங்கிறதும் நமக்கு புரியலங்கிறதும் ரெண்டு வெவ்வேறமான விஷயந்தான். நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ குழப்பமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க குழப்பமாக எடுத்து வச்சுருக்காங்கங்கிறது வேறு, நமக்கு புரியலை அப்படிங்கிறது வேறு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தெளிவாக எடுத்து வச்சுருந்துப்பாங்க. நம்ம வந்து அதை இன்னொரு தடவை பார்க்கணும், இல்லை இன்னொரு தடவை யார் கூடயாவது கலந்து பேசணும். ஸோ நமக்கான அந்த புரிதலுக்கான போதுமான அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அறிவுங்கிறத விட நமக்கு அந்த புரிதல் கிடைக்கக்கூடிய பக்குவம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அறிவு நமக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப குழப்பமே இல்லாமல் அழகாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன் நம்ம. இதுக்கடுத்தது நடிகர்கள். ஹீரோயின் ஆகட்டும், அந்த ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமான ஒரு நடிப்பு, அசாத்தியமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஹீரோயின் வந்து பல எக்ஸ்ப்ரெஷனை பல வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஆச்சரியமான ஒரு நடிப்பு அதெல்லாம். அதே மாதிரி ஹீரோவுடைய அவருடைய நடிப்புமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்னியன் அம்பி மாதிரியான ஒரு ரோல் தான் அது. கிட்டத்தட்ட திடீர்னு இப்படி கையை இப்படி வச்சுட்டு டப்புன்னு இறக்கிட்டு வேறு மாதிரி பேசுகிறாரு, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அது. நல்லா இருந்தது அந்த அவருடைய நடிப்புமே. இறுதியாக இந்த கதையை வந்து ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 எப்படி சொல்கிறது, காவியம்னு சொன்னோன்னா அது ரொம்ப ஓவராக தெரியும். ஆனால் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட வேறு சொல்ல இல்லாததுனால அதை சொல்கிறேன். காவியமாக கொண்டு போகிற அளவுக்கான ஒரு இடத்த கொண்டு வந்து நிறுத்தினது வந்து அந்த அன்புங்கிற விஷயந்தான். எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு வெறுப்போட, ஒரு பிடிக்கலை, எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான நெகட்டிவாகவே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிட்டாலுமே
இன்னொரு விஷயம் நமக்கு அமையும், நமக்கு கிடைக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை நோக்கி போவோம், அதை எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை இந்த படத்துடைய எண்டில் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளாக அழகாக கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ சிக்கலான ஒரு திரைக்கதையில் இறுதியாக இப்படி கொண்டு வந்து முடிச்சிருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரை வச்சு அழகாக அதை சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த படத்தை நான் ரசித்த விதங்கள் பல இருக்குது. இது நான் ரெண்டாவது தடவை பார்த்ததுனால, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பல விஷயங்கள் அந்த படத்துலேருந்து புரிய ஆரம்பிச்சிது. நிறைய விஷயத்தை திரும்ப பார்க்க தோணுச்சு. அந்த குறிப்பாக அந்த ஸ்டோன் வச்சு ஒரு சீன் இருக்கும், அந்த சீனெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பெருசாக அதை கவனிக்கலை. ஏன் கவனிக்கலைன்னா, அது ஆஸ்கர் வாங்கின படம், அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா பார்த்தது தான். அது பெருசாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கலை. இப்போ பார்க்கும்போது பெருசாக நம்ம இப்படி ஒரு யூனிவர்ஸ், அதாவது அது யூனிவர்ஸாக பார்க்குறத விட, இவ்வளோ சிக்கலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட இப்படி ஒரு வெறுங்கல்லாக இருந்துட்டு போயிடலாமேன்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சீனாக இருந்தது அது. ஸோ அதை ரொம்ப ரசித்தேன் அந்த சீனை ஆக்சுவலாக நான். அப்புறம் அந்த வில்லி கேரக்டராக ஆன்டகனிஸ்டாக நடித்தவங்க, அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷனும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவியான ஒரு முகமாகவே ஸ்டார்டிங்கிலேருந்து காமிச்சிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக அப்பாவியாக அப்படியே இருக்கிற ஒரு முகமாக காமிச்சிட்டு, திடீர்னு அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும்போது அது வேறு மாதிரி பேச வர்றாங்க. அந்த ஒரு இடம்லாம் சூப்பராக இருந்தது அது எல்லாமே. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஎஃப்எக்ஸ் விஷயம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே நமக்கு விஎஃப்எக்ஸுங்கிற அந்த ஒரு உறுத்தலோ இதுவோ அது மேக்ஸிமம் நம்ம இந்திய சினிமாக்களில் இருக்கும். ஏன்னா அது என்ன பற்றாக்குறைங்கிறது அது இங்கே தான் தெரியும், அதை நம்ம பெருசாக பேசிக்க தேவையில்ல. பட் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, விஎஃப்எக்ஸ் விஷயத்தில் ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கதையில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வெவ்வேறு முகத்தை வச்சு தான் எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது தன் வாழ்க்கையிலையும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. யாருமே வந்து தன்னுடைய உண்மையான முகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல அந்த பேகலுக்குள்ளே எல்லோரும் ஈர்க்கப்படுவாங்கள்ல, அந்த இடத்துல அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருந்தும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். அப்போது ஒரு கேரக்டரை அப்படி குறிப்பிட்டு காமிப்பாங்க, அவனுடைய முகத்துலேருந்து சதை அப்படி உறிஞ்சி போகும், உள்ளுக்குள்ளே வேறு ஒரு முகம் இருக்கும். ரொம்ப சின்னதாக ஒரு செகண்ட் வர்ற ஒரு காட்சி தான் அது. அதை அந்த இடத்துல அதை அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரசிச்சிருந்தேன். நிறைய விஷயம் அந்த மாதிரி காமிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய இந்த ஃபிங்கரை வச்சு ப்ளே பண்ணது, அதெல்லாம் அவங்க குங்ஃபுல அவ்வளோ பயங்கரமான ஒரு வித்தையை அவங்க கற்று வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஃபைட்டுக்கு காமிச்சாலுமே எண்டில் கூட அதை கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இவங்க வந்து மொத்த சக்தியும், அந்த ஆண்டகனிஸ்ட் வந்து அவங்களுடைய மொத்த சக்தியும் பயன்படுத்தி அதனுடைய அம்மாவை அந்த பேகலுக்குள்ளே தள்ள பார்ப்பாங்க. அப்போ ஜஸ்ட் அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஜஸ்ட் அந்த ஃபிங்கரை வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டு அவங்கள இது பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஒரு கலையை வந்து திரும்ப கொண்டு வந்து எண்டுலேயும் அதை யூஸ் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த வேறு யூனிவர்ஸ்க்கு ஜம்பிங் பண்ணும்போது ஜம்பிங் பேடாக அவங்க யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காமெடியாக இருந்தது. எல்லாமே நிறைய விஷயங்கள் ரொம்ப காமெடியாக இருந்தது. அதில் அந்த லிப்ஸ்டிக்கை சாப்பிட்றது, கல், அது இதுன்னு என்னென்னவோ எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது எல்லாமே ஒன்று. ஏன்னா ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே யோசித்து பயங்கரமான ஏதாவது ஜம்பிங் பேட்ஸ் யூஸ் பண்ணணும். கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் வர்ற மாதிரி அந்த டாட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பயங்கரமாக யூஸ் பண்ண, அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், ரொம்ப காமெடியான விஷயங்களை யூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப ரசிக்க வச்சுருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து சிம்பிளான கதை, சிக்கலான ஸ்க்ரீன் ப்ளே, சிம்பிளான ஸ்டோரி லைனு, சிக்கலான ஸ்க்ரீன் ப்ளே, இதை ரசிக்கும்படியாக பண்ணணுன்னா உள்ளே நிறைய காமெடியான காட்சிகள், இந்த ஒரு கலவை இருக்குல்ல, அது ரொம்ப அழகாகவே இருந்தது. ரொம்ப ரசித்தேன் நான் இந்த விஷயத்தை. ஆக்சுவலாக எமோஷ்னல் இருந்தது, எமோஷனான விஷயங்கள் நிறையா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு பிரமிப்புன்னு தான் சொல்லணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி யோசித்த அந்த சிந்தனை வளம் இருக்கு, கற்பனை வளம் இருக்கு இல்லையா, அது நம்மளால் அப்படி யோசிக்க முடியுமா அப்படின்னு நான் நிறைய தடவை யோசித்து வச்சு பார்த்த ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி இந்த படத்தை சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு ஆசைப்படுற ஒரு படமாகவும் இது இருக்குது. நன்றி.